ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் இருக்குது, அது காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரண்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். அந்த மாதிரி வெட்டினா தான் நார் இருக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 10-12 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். அந்த பிரண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி, அதையும் சேர்த்துக்கிட்டு பிரண்டை வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். நம்ம சட்னியை வந்துட்டு அரைச்சிட்டு மறுபடியும் அந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். பிரண்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கை வந்துட்டு அரிக்கும் நம்ம நம்மன்னு இருக்கும். அப்போது பிரண்டையை நம்ம சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு உப்பு தண்ணியில் கை கழுவணும் அப்படின்னா, அதாவது உப்பு சேர்த்து கலந்த தண்ணியில் நல்லா கை கழுவணும் அப்படின்னா அந்த அரிப்பு வந்து சரியாயிரும். இல்லைனா 1-2 நாள் வரைக்கும் கை அரிச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாத்துமே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உங்களுக்கு தேவைப்பட்ட கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 10-12 நிமிஷம் வதக்கிக்கலாம். சிம்மில் போட்டு 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா கூட 10-15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நம்ம ஸ்பூனை வந்து ஒவ்வொரு டைமும் போடுறோம் அப்படின்னா நல்லா ஈரமில்லாத கரண்டியாக எடுத்து போட்டுக்கோங்க, இல்லாட்டி அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் இட்லி தோசை ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.